ஹலோ முதலாளி, ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தீங்களே கண்ணம்மா, அவன் இன்னைக்கு ஓகே சொல்லிட்டான். இப்பவே வர்றவங்கறான், எங்க அனுப்புறது? வீட்டுக்கு பின்வழி அனுப்பிச்சிடு, நான் அவளை பாத்துக்கிறேன். ஓகே முதலாளி, அனுப்பிச்சிட்டு போன் பண்ணிடு. எதையாவது பண்ணு. ஒன்ஸ் மோர், எதையாவது பண்ணு. எதையாவது பண்ணி உங்க அத்தை கிட்ட சம்மதத்து வாங்கணும், அப்படித்தானே? அத கூட மாமா, ஒரு ஐடியா பாஸ் பண்ண. அத்தை காலையும் ஒரு பாம்பு படம் வரையட்டுமா? அறிவு போகுது பாரு, பாம்பு படம் எல்லாம் மக காலில் தான் வரையணும், அத்தை காலில் ஆசீர்வாதம் தான் வாங்கணும். ஐடியா ஐடியா முதலாளி, அனுப்பிச்சிட்டேன். என்ன சொல்ற? அம்மா, அது வந்து முதலாளி ஒரு சாக்கு போய் கேட்டாரு, அதைத்தான் அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கு ஃபோன். ஹலோ முதலாளி, அம்மா போன் எடுத்துட்டாங்க, அதான் கண்ணம்மாவுக்கு பதிலா சாக்கு பையன் சொல்லிட்டேன். நல்ல வேலை பண்ணுடா, கண்ணம்மாவுக்கு கோடு வேடு சாக்கு பையா? ஆமா முதலாளி. அதுக்குள்ள வந்துட்டியா? வா வா வா. உனக்கு பொண்ணு வேணுமா வேண்டாமா? சரி வா போலாம். இரு, ஒரு சாக்கு எடுத்துட்டு போலாம். எதுக்கு மாமா சாக்கு? அட, உங்க அத்த செம கட்டடா, அவள சாக்கு தான் எடுத்து தூக்கிட்டு போனேன். அத போற வழியில எடுத்துக்கலாம் மாமா. வழியில எடுத்துக்கிட்டா, நம்ம வீட்டுல ஒரு சாக்கு பையன் இருக்கு, தள்ளிட்டு போயிடலாம். அடப்பாவீங்களா, ரெண்டு நிமிஷத்துல கண்ணம்மா சாக்கு பைங்கிற கோடு வேட கண்டுபிடிச்சிட்டானுங்களே, மானத்தை காப்பாத்தி ஆகணுமே. சிக்கு புக்கு சிக்கு புக்கு. ரயிலே என்ன சின்ன பொண்ணு மாதிரி நடுவுல ரயில் விடுற? ஈரம் காய வைக்கிறேன்ப்பா. அது வெளியே கொண்டு போய் காய வைக்கூடாது, எனக்கு சந்தில் என்ன தான் காயும். மாமா போய் சாக்கு போய் தேடும். மச்சா வெளியில காய போட்டு கூட ஒரு என்னோட அவசர ஆத்திரத்துக்கு ஒரு சாக்கு பை கூட கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிள்ளை மாப்பிள்ளை, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியா பேசணும். கொஞ்சம் இந்த சாக்கு பை மேட்டர் நீ நானு வேணா கூட்டி சேர்ந்துக்கலாம் மாப்பிள்ளை. என் பையன் இதுல இழுக்காத மாப்பிள்ளை. சரி மாமா, எப்படி மயக்கம் போட வைக்க போற? இந்த பாத்தியா ஊதுபத்தி, இத கொளுத்தி அந்த அம்மா மூக்கிட்ட காட்டணும்னா மயக்கம் ஆயிடுவாங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அஞ்சு நிமிஷம். எங்க போற? அஞ்சு நிமிஷம் இருக்குல்ல. ஆமா, அஞ்சலி பாத்துட்டு வர. என்ன தப்பா சொல்லுங்க? தேக்கு கட்ட நீங்க சொன்னா நான் நம்ப மாட்டேன்.
இன்ஸ்பெக்டர் மாப்ள ஒப்பனும் பண்ணி வர்றாங்க. நம்ம பசங்க ராஜா. யோ இந்திரியா ரெண்டி, எவ்வளவு நாளும் மேல நான் கண்ணு வச்சிருந்தேன். ஒப்பனை கொஞ்சம் கூட விவசாயம் இல்லடா, சம்பந்தி மேலேயே ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தேன்னு சொல்றான். மாப்ள ஓபன் தான் சாக்கு பையன். சரி மாமா. எங்க அத்தை செத்துட்டா, கொலை கேஸ் தான். எங்க அத்தை பொழிச்சிட்டாங்கன்னா அப்ப சாக மாட்டாங்க. டேய் இருக்குறது ஒரு அத்தை, அத ஏன்டா ரெண்டு பேர் பங்கு போடுறீங்க? என்னமாமா வீடு பூட்டிருக்கு, ஆனா வெளியே வாழை மரம் கட்டிருக்கு. அதான் அப்படி எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. இந்த வீட்டுல கல்யாண வயசுல அஞ்சலி மட்டும்தான் இருக்கு, இதுல ஏதோ கசாமுசா நடந்திருக்கு. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தெரியாதே. நால காலையில அந்த டிஎஸ்பிக்கு அஞ்சலியும் கல்யாணம். ஐயோ எவ்வளவு நேருங்கிற சொந்தம் சொல்ல மாட்டிருக்காங்களே. இதுக்கு நீங்க பழிக்கு பழி வாங்கியே தீரும். பழிக்கு பழியா? ஆமா, அந்த புள்ளைக்கு 8 மணிக்கு கல்யாணம்னா நம்ம தம்பிக்கு 7 மணிக்கு கல்யாணம் நடந்தாகும். திடீர்னு மாப்பிளைக்கு யார் பண்ணு கொடுப்பா? நான் இல்ல. நோ நோ, அந்த பொம்பளை கிட்ட சொல்லி வையா, பையனுக்கு திடீர்னு ஜுரம் வந்துருச்சு. இருங்க, என்னடி சொல்ற? ஐயோ நான் பெத்த பொண்ணை சொன்னேங்க, நாளை காலையில 7 மணிக்கு நான் ரெடியா இருப்பேன். ஆ நீ 7 மணிக்கே ரெடி, உங்க அம்மா காலையில 5 மணிக்கே ரெடி. பாரு இவன் வெடிய வெடிய ரெடி, ஆனா மாப்பிளை ரெடி இல்லையே. மாப்பிள பாத்தியா, தலையில இலை, இடுப்புல அருவா, இவனே போய் வாழை மரத்தை வெட்டி வந்து கட்டிருக்கான். குடும்பத்தோட சேர்ந்து கோல்மால் பண்றாங்க. நீ ஏமாத்துறாத, இப்பவே நம்ம டிஎஸ்பி வீட்டுக்கு போய் வெரிஃபை பண்ணிடுவோம். அதுக்கேண்ட நாயை கூப்பிடுறேன். இல்ல மாமா, மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஹெல்ப் பண்ற மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்றிய. ஐயோ ஆவுன சலங்கெடுத்து கட்டுறியா மாப்பிள? மாப்பிள இதே வாழை மரத்தை நம்ம வீட்டுல கட்டிடலாமா? வாழை மரத்தை கட்டு, தென்னை மரத்தை கட்டு, வேப்ப மரத்தை கட்டு, எந்த மரத்தை வேணாலும் உன் வீட்டுல கட்டு. எங்களை விட்டு எப்படியாவது என் பொண்ண, உன் பொண்ண எங்க கட்டுறது? புளிய மரத்துல கட்டி ஒரு ஆணி அடிச்சிரு போயா. மாமா என்னடா அந்த நெட்டக்காலம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இங்க கூப்பிட்டு வந்திருக்கே, உனக்கே நல்லா இருக்கா? டேய் பகல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற யோகி இல்லையாடா நம்ம இருக்கிறோம். ராத்திரில திருட்டு தரமா ஓட்ட பிரிச்சுட்டு குதிக்கணும், இடையில போனா உங்க அம்மா திட்டுவா. இங்கே தூங்க. எனக்கு பகல்ல படுத்தா தூக்கம் வராது. எனக்கு ராத்திரில படுத்தா தூக்கம் வராது. நம்ம ரெண்டு பேருக்கு இந்த டிஸ்டர்ப் பண்ணிருக்க என்ன பண்றது? அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆமாடா, பிருத்திவிராஜ் படையோட வந்து சமயத்தைய குதிரையில தூக்கிட்டு போனானே, அது மாதிரி நீயே அஞ்சலி தூக்கிட்டு போனா தான் கல்யாணம் உண்டு. பெசாம படு மாப்பிள. போட்டிருக்கா? அத என் அப்பா பிடிக்கிட்டாரு. அவனை எல்லாம் ஏண்டா விட்டு வைக்கிறீங்க? அடிச்சு கொல்ல வேண்டியதானே. உங்க அப்பா எல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா. நீ பார்த்ததை யாருகிட்டயும் சொல்லிடாத. எல்லாத்தையும் சொல்லுவேன். ஊர் பூரா பெயிண்ட் அடிச்சு எழுதுவேன். என்னென்ன பெயிண்ட் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பெயிண்ட் அடிக்க முடியாது, உன் கைய ரெண்டையும் வெட்டிடுவேன். நீ யாருகிட்டயும் சொல்ல முடியாது, உன் நாக்க புடுங்கிடுவேன். சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கும். கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். டேய் லூசு, இந்த அஞ்சலி வீட்டு இருந்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? டிஎஸ்பி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல சீர்சனத்துக்கு கொடுக்க போயிருக்காங்க. டேய் மரியாதையா ஒண்ணு சொல்லிட்டு பெயிண்ட் அடி, இல்ல பெயிண்ட் அடிச்சுட்டு சொல்லு. நான் அப்படித்தான் செய்வேன். எப்படி? நான் அப்படித்தான் செய்வேன். இன்னொருக்கா சொல்லு. நான் அப்படித்தான் செய்வேன். நான் அப்படித்தான் செய்வேன். மாமா அஞ்சலி அவ வீட்டுலயே பாத்துருக்கலாம். இந்த நட்டக்காலம் வீட்டுக்கு ஏன் கூப்பிட்டு வந்த? ஏ அஞ்சலி ஏற்கனவே உன் மேல கோபத்துல இருக்கா. இன்னைக்கு ஒரு நைட்ல என்ன வேணாலும் நடக்கலாம், முதல்ல அதை கரெக்ட் பண்ணு. இறங்கி வாடா, இறங்கடா. மாமா துப்பாக்கி. சுற்று போகுது. மாமா 1000 இருந்தாலும் எனக்கு அக்கா முறை, 500 இருந்தாலும் எனக்கு கட்டிக்கிற முறை எல்லாம் பார்க்க கூடாது. மாமா டேய் கொஞ்சம் பார்த்து வரேன்டா. இவன் கூட போனா நம்ம எதையுமே பார்க்க முடியாது. என்ன மாமா யோசிக்கிற? நீ அஞ்சலி பார்க்கணுமல்ல, நீ போய் அந்த வேலை செய். அப்ப நீ எனக்கு ஒரு சின்ன வேலைக்கு பாட்டு வர. என்ன வேலை? நீ போடா மாப்பிள. படுக்க மண்டைய உச்ச
உச்ச கட்டத்துல இருப்பான். ஏதோ ஒரு பிகர் பாத்துக்கிட்டு இருக்குது. இப்ப போய் டச் பண்ண கப்புன உழுந்துரு. இப்போடல் இப்போ ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? கன்னத்தில் கொடுக்கட்டுமா? கையில் கொடுக்கட்டுமா? கையில கொடுக்கறனா? கை கலவே சரியில்லையே. ஒருவேளை உள்ள பேஸ் நல்லா இருக்கும். கிளியோ பட்டா கூட கருப்பு தானே? டார்லிங், ஓடி வந்து பாக்குறியா? நீ போட்டிருக்கிற காஸ்டியூம்க்கு ரன்னிங் தான் கரெக்ட். அப்படியே ஓடி வந்து ஒரு கிஸ் அடி. ஐயோ, சேம் சிச்சுவேஷன். டார்லிங், அதை அத்துட்டு ஓடி வா. உயிரே உயிரே, வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே, என்னை உன்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே, எந்த நெஞ்சோடு கலந்து விடு. உன் திருமுகத்தை என்கிட்ட கொஞ்சம் காட்டக்கூடாதா? எனக்கும் பிடிக்கல. ஹாய் ஹாய், கரெக்ட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றப்ப வந்திருக்க? உட்காருங்க. வாங்க வாங்க. அப்பள என்ன, அம்மாவை ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டி வரீங்களா? உயிரே உயிரே, வந்து என்னோடு கலந்து விடு. அந்த கருமத்தை ஐயா கையில் தூக்கிட்டு வர, அதை தூக்கி போட்டு வாயா. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. இந்த மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் முடிய போச்சு. அப்படி உங்க மாப்பிளைக்கு என் பொண்ணுக்கு தட்ட மதிக்கலாமா? தள்ளி உட்கார். மாம்ஸ், பொண்ணுக்கு மேக்கப் காஸ்டியூம் எல்லாமே நம்ம டேஸ்ட் தான். எப்படி வரப்போற பாரு. என்ன ரேஞ்ச் வரைக்கும் போயிருப்ப? என்ன ரேஞ்ச்னா? அதான்ப்பா ரேஞ்ச். அது வரைக்கும் போயிட்டு மாமா. அது வரைக்கும் போயிட்டியா? அதுக்கப்புறம் தான் இவன் கட்டிக்கு போறானா? கட்டி தொலைட்டும். மாப்பிள்ள பொண்ணு ரெடியா இருக்கு, தட்ட மாத்திக்கலாமா? என்ன இவன் என்னமோ நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி தட்ட மாத்திக்கலாமா தட்ட மாத்திக்கலாமாங்கிற. ஏண்டா உன் தட்டில ஓட்ட வந்து போச்சா? போய் இறங்கி உட்காரியா மகளே. போய் இறங்கி உட்காரியானா? அம்மா, மொட்டை என்ன தூங்குறாரு? பள்ளி கண்ணாடி தலை தூங்குறானா? அவனை இன்னைக்கு கூட நீ செத்து போயிடுற. நான் இதுவரைக்கும் நிச்சயார்த்தத்துல காஞ்சிபுரம் பட்டு புடவை தான் பாத்திருக்கேன். காஸ்டியூம குறைச்சு சும்மா கண்ணா பின்னான்னு கிழிச்சிட்டியாடா சாமி. நாங்க மூணு பேர் எடுத்துக்கிறீங்க. எனக்கு ஒரு கப் காஃபி குடியா? இதுக்கு மட்டும் குறைச்சல குடியா? சீக்கிரம் குடிமா. ஏய், சும்மா உட்காந்துருக்கிய? மாப்பிள்ளை காப்பி இல்ல, போய் எடுத்து வா போ. உட்கார். என்ன சவுண்ட் பலமா குடுக்கற நீ? நிச்சயார்த்தத்துல போலீஸ் போன் பண்றா. இதுக்கு எதுக்கு போலீஸ்? இந்தாமா காப்பிய, மாப்பிளைக்கு நீயே குடு. அடடடா, சின்ன மாப்பிள மேல பொண்ணு காப்பி கொட்டி விளையாடுது. மாப்பிள, ஒரு டப்பா காப்பி கொட்டி இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எறும்பு கடிச்சு வச்சிருக்கேன். வாங்க கழுவிட்டு வரலாம். போங்க போங்க போங்க, போய் கழுவுங்க. ஹலோ, டிஎஸ்பி ஜீவா இருக்காரா? ஒரு கேஷ் விஷயமா படகு துறைக்கு போயிருக்காரு. பத்திரிக்கை அடிச்சு ஊர்லாம் கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? வா, பந்தியில் உட்காந்து பாயாசம் வாடகை சாப்பிட்டு போயிருவோம். அம்மா, திஸ் இஸ் டூ மச். அவளை மறந்துடுறா.
என்னால மறக்க முடியாது. மாப்ளா, இனிமே உன் கூட வர மாட்டேன். என்ன உட்ற ஓடி போயிரறேன். இல்ல மாமா. அந்த டிஎஸ்பி ஒரு கேஸ் விஷயமா போட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் வெளியே வந்தோடனே அவனை போட்டு. என்ன ஜெயிலுக்கு அனுப்புறானு பாக்குறியா? என்ன மாமா, சுட்டா உனக்கு தியாகி பட்டம் கொடுப்பாங்க தெரியுமா? இல்ல, எனக்கு கொலகார பட்டம் தான் கிடைக்கும். மாமா, இது டிஎஸ்பியோட துப்பாக்கி தானே? ஆமா. அவனை சுட்டு அவன் பக்கத்துலயே போட்டுரு. தற்கொலைன்னு முடிவு பண்ணி கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மாப்ள, என்னைக்கு நீ லவ் பண்ண ஆரம்பிச்சோ அன்னைக்கு இருந்தே உனக்கு கிரிமினல் டெவலப் ஆகிட்டே வருது. இல்ல மாமா, என்னைக்கு உன் கூட சேர்ந்தேனோ அன்னைக்கே கிரிமினல் ஆயிட்டேன். என் கூட சேர்றதுக்கு முன்னால நீ ஏசினார் சீடனா இருந்தியாக்க. கொண்டாட துப்பாக்கி அவன் எங்க இருக்கான்னு சொல்ற, போட்டு தள்ளிடுறேன். மாமா, குண்டு இந்த பக்கமா தான். ஐயோ, அவன் அந்த பக்கம் இருக்கான். வாடா வாடா வாடா. மாமா, வேற யாரையும் சுட்டுட்டா இப்ப என்ன பண்றது? ஐயோ, கொலைப்படி ஏமாறு விழுந்துரு. மாப்ள, சாப்பிடு. டேய், பேக்கல சுட்டது சரியா போச்சாடா? எடுக்கற. ஏய், பின்னாடி சுட்டது இவனுடா. வா, அவங்கள மாறுகால் மாறுகை வாங்கிடுவோம். வாங்க வாங்க. சும்மா இருந்தவன நோண்டி விட்டுட்ட. இப்ப பாரு, அருவாள் வீசுறான். மாம்ஸ் முட்டுச்சு அந்த மாம்ஸ். டெட்டன். ஆமா மாமா. அப்ப என்ன பாக்குற? ரிவர்ஸ் ஏடுறா. ஓ, ஏ மாப்ள, என்னடா ரிவர்ஸ் செய்ய போற? ரன் கேர் விழ மாட்டீங்க. ஐயோ, ஏ மாப்ள, இவ்வளவு சுலபமா போன வந்து புடிச்சிருவாங்கடா. பாரு மாமா, என்னடா செய்ய போற? இப்ப பாரு. பின்னால துரத்திட்டு வர பிளாக் கார்ட் செட் மாட்டினா செட் பாடியாவது வீட்டுல கொடுப்பானுங்க. இது கிட்ட மாட்டினோம் சடங்கு பண்றது கூட எலும்பு இல்லாம கடிச்சு தின்னு போடும்டா. ஐடியா என்ன? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஓடுவோம். அது யார துரத்துன்னு கன்ஃபியூஸ் ஆகி அங்கேயே நின்றுடும். அப்படியா? சரி, ஓடுவோம். நான் 1 2 3 சொல்றேன். 1 2 ஸ்டாப். புள்ளிக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டுச்சுன்னா? அப்ப ஹிந்தில சொல்றேன். சரி சொல்லு. எக். டோ. இப்பவும் ஸ்டாப். எனக்கு ஹிந்தி தெரியாத. ஓகே. எக். டோ. டே. பாக்குதுடா அது, அதுக்கு ஹிந்தி தெரியும் போல் இருக்குது. மறைச்சிட்டு சொல்லு. ஏண்டா மாப்பிள்ள ஓடியாருல? இல்ல மாமா, நீ அந்த பக்கம் ஓடினா உன்னைய துரத்திட்டு வரும்ல, அப்ப நான் இந்த பக்கம் ஓடி போலான்னு நினைச்சேன். அதனாலதான் நான் ஓடல. கடைசி நேரத்துல கூட புலிகட்ட புடிச்சு கொடுத்தலான்னு பாக்குறேன். அந்த வேலை தான் நம்ம கிட்ட வேண்டாம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஏக் தோ சொல்லிட்டு ஓடி போயிடலாம். ரெடி? ஏக் தோ. வேலை பார்த்தான், சமீபத்துல கொஞ்சம் கிராக் ஆயிட்டான். கல்யாண மண்டபத்துக்கு உள்ள மட்டும் வந்துடாத. சூப்பர் சூப்பர் சூப்பர்.
என்ன மச்சான் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க வாங்க உட்காருங்க நீங்க, வாங்க அடது பொம்பளைக்கு சமாச்சாரம் நீங்க வாங்க விட்டு நிறைய பேசுறது மறந்துறாத உட்காருங்க நீங்க, சரி சரி வந்துறேன், அடது ஊருக்கு நீங்க அவங்க கிடக்குறாங்க என்ன சம்பந்தி மண்டி மாதிரி வர மாட்டீங்க, உட்காருங்க நீங்க ப்ளூ கலர் ரூம் வாய ஒன்னு ரெண்டு மூணு மூணாவது ரூம் ப்ளூ கலர் ரூம் போயண்டி ஒன்னு ரெண்டு மூணு வா உள்ள போய ஏ மாப்ள ப்ளூ கலர் ரூம் போறேன்னு எட்டி குச்சிரேன் ப்ளூ கலர் ப்ளூ கலர் ப்ளூ கலர் ரூம் ஞாபகம் வச்சுக்க மறந்துடாத கொஞ்சம் குனியா குனிய விஜய் எட்டி பாக்குறாரு இவரு உள்ள குதிச்ச உடனே சவுண்ட் ஊத்துரு மாப்ள என்னடா 50 கிலோ கூடிருச்சு அப்பா டிஎஸ்பி மாப்ள வந்திருக்காரு இவரு அவனும் வசதியானவன் தான் அவன் குதிச்சாலும் சவுண்ட் ஊத்துரு சரிப்பா டேய் எட்டிருச்சா இன்னும் கொஞ்சம் தூக்கு டேய் பல்லா வர நீயாடா இப்படி ட்ரை பண்ண சரியா இப்ப ட்ரை பண்றான் அப்பா டிஎஸ்பி மாப்பிள உள்ள குதிச்சு மயக்கம் போட்டுட்டாரு சரி அவனை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு முத்துக்கு குடுத்துட்டு சரிப்பா என்னமோ அடிங்க பாருங்க நாளைக்கு காலைல ஒரு பொண்ணு கூட கல்யாணம் இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு கூட படுத்துட்டு இருக்கியா எக்ஸ்கியூஸ் மீ சார் நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாது போக முடியா நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரன் ஏமா எத்தனை நாளா இவங்க கூட பழக்கம் மூணு மாசமா இந்த மாதிரி பழக்கம் இருக்கு போய் சொல்லாத இப்படி தாங்க என் பொண்ண ரெண்டு தடவை கர்ப்பமாயிட்டா கல்யாணம் கடிக்கிற சொண்டா போலீஸ் போலீஸ் மிரட்டுறாங்க யோ முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சிருவேன் யோ நான் முட்டிக்கு முட்டி தட்டி உன்ன உள்ள உட்கார வச்சிருவேன் எஸ்பியா பார்த்துதா இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் மரியாதை அந்த பொண்ணுகளுக்கு தாலி கட்டிரு போய் ஒரு தாலி வாங்கிட்டு வாயா சார் எனக்கு தேவை வசதியான மாப்பிள்ள கிடைச்சிட்டான் சார் தாலி கட்டியா தாலிய கட்டியா தாலிய கட்ட சொல்லியா மாப்பிள்ள சொல்றேன்